எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். கடந்த மார்ச்லேருந்தே இந்தியாவில் வந்து இந்த கொரோனாவோட தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. உலக நாடுகளெல்லாம் அதற்கு முன்னாலிருந்தே இருக்குது. நம்மளுக்கு மார்ச்லேருந்தே ஊரடங்கு அந்த மாதிரி அறிவிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. இதில் உள்ள நன்மைகள் தீமைகள் அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இந்த முதல்ல பாசிட்டிவ் சைடை பார்த்துடலாம். இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் என்னென்ன கொஞ்சம் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படிங்கிறத முத பார்க்கலாம். அதாவது நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்க வேலை நிமித்தமாக அவங்க வீட்டிலே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க குடும்ப உறவுகள்லாம் தன்னோட கணவர் மகன் அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறையவே ஏங்குவாங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த நெருக்கமான உறவுகள் வந்து நம்ம அருகில் நிறைய டைம் இல்லையே அப்படின்லாம் ஏங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக நிறைய இப்போ வேலைகள் எல்லாம் முடங்கி போனதுனால செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வீட்டிலே இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க. அது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சின்னு எடுத்துக்கலாம். அவங்க குழந்தைகளோடையெல்லாம் இருக்காங்க, குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் அவங்களுக்கு அதுக்கு நேரம் இருந்திருக்காது அவங்க வேலை நிமித்தமாக. இப்போ அவங்க குழந்தைகளோட நல்ல நிறைய நேரம் செலவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு நல்லா குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய காலம் கிடைக்குது. இப்போ அவகாசமாக நிறைய கிடைக்குது. அந்த இது வந்து பரபரப்பான வேலைக்கு போகிற பெண்களால் அப்போ முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த குக்கிங் அதெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய நேரம் கிடைக்குது. அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச வேலைகளில் ஈடுபட இந்த கொரோனா வந்து நிறையவே நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்கு. சில பேர் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு இசைக்கருவிகளில் நாட்டம் இருக்கும், சில பேருக்கு தோட்ட வேலைகளில் இருக்கும். அந்த மாதிரி பல பேருக்கு பல இதில் ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த கொரோனா நிறையவே நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடாக எடுத்துக்கலாம். இதை காற்று வந்து மாசுபடுறது வந்து வண்டி வாகனங்கள் சாலைகளில் ரொம்ப போகாதனால ரொம்பவே பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு. ஆற்று நீர், கங்கை நீர் எல்லாம் கூட ரொம்ப மாசுபடாமல், ஏன்னா மக்கள் அதிகம் புழங்காதனால ரொம்ப தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டோம்னா அதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் சைடாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கொரோனாவுடைய ஒரு நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கொரோனாவினால என்னென்ன தீமைகளை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம், அதால் உள்ள நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நிறையவே இருக்குது. முன்னாடி சொன்ன பாசிட்டிவ் வந்து ஒரு 25% அப்படின்னா இது ஒரு 75% to 80% இந்த நெகட்டிவ் திங்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து கொரோனா பயத்துனாலேயே மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க. அந்த மன அழுத்தம் டிப்ரெஷனுங்கிறது ரொம்ப மோசமான மனவியாதி. இந்த கொரோனா வந்து அதை நிறைய பேருக்கு, அதுவும் தனிமையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு பண்ணியிருக்கு. பொருளாதாரம் நிறையவே முடங்கியிருக்கு. யாருமே வந்து வேலை செய்ய முடியலை. அது பணக்காரலாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஏழை வந்து அன்றண்டு வேலைக்கு போனால் தான் அவங்களோட குடும்பத்தில் அடுப்பெரியும். பணக்காரர்களும் அவர்களோட தொழில்களை செய்ய முடியாமல் எல்லாருக்குமே ஒரு முடக்கம் இருக்குது. நாடே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிருச்சு. நிறைய வரி அந்த மாதிரிலாம் கிடைக்காம இந்த மாதிரி பொருளாதார தாக்கம் அனைத்து வகையினரையும், பணக்கார ஏழை எல்லாரையும் வந்து பொருளாதாரத்தில் நம்ம பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். நிறைய வந்து வாகனங்கள் இல்லாததுனால ஒரு அவசரம் அப்படின்னா எங்கேயுமே வெளியில் போக முடியலை. சொந்த வாகனங்கள் இல்லாதவர்கள் ஒரு ஆட்டோ டாக்ஸி எதுவுமே இல்லாததுனால இந்த கொரோனா பீரியடில் ரொம்பவே துன்பம் அடைஞ்சிட்டாங்க. நிறைய வந்து குழந்தை பிறக்கிறது, திருமணங்கள், அந்த மாதிரி சுப நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும் போது அவங்களெல்லாம் நிறைய இந்த நேரத்தில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. திருமணங்கள் வந்து ஒரு உறவுகள் கூடி செய்ய முடியாத ஒரு நிலை, நிறைய மரணங்கள் கூட நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள முடியாத நிலை, அந்த மாதிரி நிறைய துக்க சம்பவங்களும் சோகமான சம்பவங்களும் நிறைய நம்ம டிவியிலெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் கொரோனாவோட ஒரு மோசமான பின்விளைவுகள். மக்கள் வந்து அன்றென்று வேலை செய்ய முடியாமல், வருமானம் இல்லாமல், ஏழை எளியவர்கள்லாம் அன்றென்று சாப்பாட்டு நிலைமைக்கே கஷ்டப்படுற நிலைமையை வந்து இந்த கொரோனா கொண்டு வந்துருச்சு அப்படின்னே நினைக்கிறேன். எனக்கு உள்ள வயதில் வந்து நான் நாட்டில் உள்ள ஒரு பெரும் பொருளாதார ஒரு மோசமான ஒரு சீரழிவு நிலையை வந்து இப்போ தான் சந்திக்கிறேன் என்னுடைய வயதுக்கு. எங்கள் பாட்டி எல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, காலரா அந்த மாதிரி ஒரு கொடும் பஞ்சம் அதெல்லாம் வந்தது, ஒரு பெரிய நோய், கொடிய கொள்ளை நோயெல்லாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. என்னோட காலகட்டத்தில் நான் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய மோசமான நிலை நாட்டளவில், உலக அளவில் இந்த கொரோனா தான். இந்த கொரோனாங்கிறது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய வைரஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய தாக்கம் எவ்வளவு இருக்குது பாருங்கள். எவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகளே அந்த ஒரு சின்ன அணு அளவு கிருமியை வந்து ஒழிக்க முடியாமல் இன்னைக்கு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கதையை வந்து உதாரணமாக சொல்கிறேன். தேவர்கள் ஒரு முறை என்ன பண்ணாங்களாம், ரொம்ப ஆணவம் அடைஞ்சு எங்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு தேவர்கள்லாம் கூடி ரொம்ப செருக்காக இருந்தாங்களாம்.
அப்ப அவர்களுடைய செருக்கை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமான் என்ன பண்ணாராம், ஒரு சின்ன துரும்ப கீழே போட்டு தேவர்களை கூப்பிட்டு இந்த துரும்பை வந்து நீங்க அசையுங்க அப்படின்னு சொன்னாராம். தேவர்கள் எல்லாம், நாங்க இவ்வளவு வலிமை உடையவர்கள், இந்த சிறு துரும்பையா எங்களால் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த துரும்ப அசைக்க ட்ரை பண்ணாங்களாம். ஆனா ஒரு அணு அளவு கூட அந்த துரும்ப அசையலையாம். அதன் பிறகு அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்களாம் சிவபெருமான் கிட்டே. அவன் அருளின்றி எதுவும் அசையாது, சிவபெருமானோட கருணை இல்லாம அவனன்றி எந்த அணுவும் அசையாது அப்படின்னு அவங்களே தேவர்களே ஒத்துக்கிட்டாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இயற்கை வந்து இப்ப வந்து கொஞ்சம் சீற்றம் அடைஞ்சிருக்கு, அது அதோட தாக்கம் தான் இந்த கொரோனா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயற்கை வந்து இப்ப நம்ம பெரும் பேர் அழிவுகள், சுனாமி அந்த மாதிரி, சூறாவளி அந்த மாதிரிலாம் சந்திச்சோம். இயற்கை வந்து சீற்றம் எடுத்தா உலகமே தாங்காது அந்த மாதிரி இயற்கை இப்ப கோபம் கொண்டு, இந்த பூமி கோபம் கொண்டு மனிதர்கள் மேலே இத்தகைய தாக்கத்தை இது பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கூடிய விரைவில் இந்த தாக்கம் ஒழிஞ்சு உலகம் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையும். ரொம்பவே கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாகவே கோவில்கள் இல்லை, நமக்கு பிரார்த்தனை செய்கிறதுக்கு கோவில்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் ஒரு முகமூடி மனிதர்கள், வெறிச்சோடிய சாலைகள், இந்த மாதிரி நிகழ்வுகளை தான் நம்ம சந்திக்கிறோம். கோவிலுக்கு போக முடியல, நிறைய பேர் வீட்டிலருந்தே தான் வேண்டிக்கிறோம். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு நினச்சி நம்ம வீட்டிலருந்து தான் வேண்டிக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் இந்த மன அழுத்தத்தில் இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருமே மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாம், இந்த கொரோனாங்கிறது ஒரு சோதனையான இதுதான், அது எல்லாரையும் தாக்காது, அதை பற்றி பயப்பட வேண்டாம். மருத்துவர்கள் நிறைய சொல்கிறாங்க, அதனால் நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை சாப்பிட்டு நல்ல மன வலிமையோடு இருந்தால் கொரோனாவுக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் முகக்கவசம் அணிந்து தான் வெளியில் போகணும், இடைவெளியை பின்பற்றணும், அரசாங்கம் சொல்கிறத நம்ம நல்லபடியாக கேட்கணும். அரசாங்கத்தோடு நாமும் ஒத்துழைத்தால் தான் அரசால் இந்த கொடிய நோயிலேருந்து மக்களை விடுவிக்க முடியும். நம்மளும் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமும். இந்த கொரோனாவை பற்றி ஒரு சைடு இப்போ ரிவ்யூ பார்த்தோம். சீக்கிரமே இந்த நோய் ஒழியணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பிரார்த்தனையும். நன்றி, வணக்கம்.